புரட்சித் தலைவர் இதயதேவம் அம்மா அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மாணவ மாணவிகளுக்கு விலையில்லாத மடிக்கணினி தருவோம் என்று சொன்னார்கள் அம்மா அவர்கள் இருக்கிற போது நெருன் காரணம் காட்டி அரசு உயர் அலுவலர்கள் அன்றைக்கு சொன்னார்கள் மடிக்கணினிக்கு பதிலாக ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள டேப்லெட் என்று சொல்லக்கூடிய கொடுத்து விடலாம் என்று சொல்லுகிற போது புரட்சி தலைவர் சொன்னார்கள் இல்லை செல்வங்களுக்கு நான் மடிக்கணினி நான் தருவேன் என்று ஆகவே அதை வேண்டும் மன உறுதியோடு அவர்கள் நிறைவேற்றிய இன்றைக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவ மாணவிகள் மடிக்கணினியை பெற்றிருக்கிறார்கள் நிதியமைச்சர் அவர்கள் அவர் சொல்றது உண்மையா இருக்கலாம் அன்னைக்கு நான் இல்லை அவருக்கு உண்மையை நான் ஏற்றுக்கிறேன் நான் கேட்குற கேள்வி அதே ஆட்சியால் நடத்தப்பட்ட அரசியல் ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பத்தொம்போதில் ரெண்டு வருஷம் மடிக்கணி வாங்காமல் வழங்காமல் இருந்தது அப் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேங்க எல்லாத்துக்கும் சில புகழ் இருக்கும் சில சிறப்பான செயல் இருக்கும் அதை சுட்டி காட்டி நீங்கள் செய்யாததை அதை வந்து நீக்கிறதுக்கு எப்படி நியாயமாகும்